ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர், ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும், உயிரை கொல்லும். லிக்கர் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜுரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு தீங்கு விளைவிக்கும். பி சேஃப், டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். பாதுகாப்பாக இருப்பீர், மது அருந்துவிட்டு வாகனம் ஓட்டாதீர். வெல்கம் டு விஜே சித்து பிளாக். சோ இப்ப நம்ம எங்க இருக்கோம் பாத்தீங்கன்னா, கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். எதுக்குடா வந்த, எப்படா தெரியும் உனக்கு? இது என்ன கேள்வி? வீட்டு ஒருத்தர் வந்தா வாங்க சாப்பிடுங்க, தூங்குங்க, குடிக்கிறீங்களா இப்படி கேக்கு? குடிக்கிறீங்களான்னு கேட்டா குடிச்சிட்டு இங்கே வாங்கி எடுப்பேன், அப்புறம் குடிச்சிட்டு யாராவது ஊத்தி கொடுப்பாங்களான்னு கேப்பேன், யாராவது டான்ஸ் ஆடுவாங்களான்னு கேப்பேன். கேக்குற ஆளுதான் நீ? யாரும் நல்லா குடிச்சிட்டு ரோட்ல விழுந்துக்கிறதா வந்தானே? பழைய பிளாஸ் பேக் எல்லாம் இப்ப வேண்டாம்யா. இப்ப தாண்டா என் பொண்டாட்டி ஊரு தெரியுமே. உங்க கேளு, அவர் இங்க போய் நீ அங்க வீடியோ பண்ணுன்னு சொன்னா நீ வா, இல்லைன்னா இங்க வராது. ஸ்ட்ரைட்டா வராதுன்னு சொல்லிருக்கேன். இப்போ எதுக்கு அது வேஸ்ட்? ஒண்ணுமே நான் பண்ண போறது இல்லை, எனக்கு இன்னும் ஒரு 1.5 மணி நேரத்துக்கு ஏதாவது வேலை இருக்கு. உங்களுக்கு வேலை இருக்குன்னா, இது வந்து சும்மா நம்மளுடைய மெமரிஸ், நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா இருந்து எவ்வளவு சத்தியமா போட மாட்டேன், கஷ்டப்பட்டு எடுக்கிறேன். இது பாப்போம், நம்ம என்ன வீடியோ போடவா போறோம். இது சும்மா நம்ம சண்டே எப்படி இருக்கோம், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கோம், அண்ணன் தம்பி எப்படி இருக்கோம், அதை எடுத்து வச்சுப்போம். எங்க வீட்டுல எனக்கு போர் அடிச்சுது, சரி அதனால டைம் ஸ்பெண்ட் பண்ணலாமே அப்படின்னு சொல்லி சிதன கூட. என்ன பீச்சா, பார்க் ஆடா, லாஜ் ஆடாது. சோ வந்து இதுதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஃபுல்லா சண்டே வந்து நான் சிதன வீட்டுல இருக்கிறதா முடிவு பண்ணிருக்கேன். எங்க வீட்டுல அப்படிதான் சொல்லிட்டு வந்திருக்கேன். நான் இன்னும் கொஞ்சம் நேரத்துல கிளம்பிடுவேன். சீன ரொம்ப பேசி பேசி நினைச்ச நீ கடைசியா அங்கதான் ஒருவன் எடுக்கு. 11 மணிக்கு நீ அப்படி வரியா? சாப்பாடு தானடா, அதுக்காக ஒரு இன பிரச்சனை என்ன அசிங்கப்படுத்துறேன். சரி சாப்பாடு வாங்கி தரேன், சாப்பாடு வாங்கி தரேன். எப்போ? 1 மணிக்கு சாப்பிடுவோம்டா. சரியா, 1 மணிக்கு சாப்பிடலாம். இப்போ ஒரு ஸ்நாக்ஸ் மாசத்துல ஒரு 10 நாள் இங்கதான் இருக்கான். வீட்டுக்கு போடா, உன் வீட்டுக்கு போடா. எங்க வீட்லயும் தான் சொல்றாங்க, உன் வீட்டுக்கு போடான்னு. அப்ப நான் எங்கதான் போறது? சாவு. சோ இவர் ரொம்ப பிஸியா இருக்கனால நம்ம இவரை டிஸ்டர்ப் பண்ண வேணாம். நம்ம நண்பர், உங்க எல்லாருக்கும் ரொம்ப பரிச்சயமான நம்மளுடைய சூரி, சூரி என்கிற சூரி அவர்களை இப்ப நம்ம கூப்பிட போறோம். அவனுக்கு ஏன்டா கூப்பிடுற? சண்டே சும்மா இருப்பாரு. அவன் சும்மா இருந்தா நான் என்னடா பண்ண முடியும்? இருங்க பாவனை பாத்தா கேட்டீங்களா?
நண்பா எங்க இருக்கீங்க? ஞாயிற்றுக்கிழமை நண்பா ஆபீஸே சுத்தமத்தை கண்டு விட்டாலே. நீங்க உடனே என்ன பண்ணுங்க, சித்தனை வீட்டுக்கு வந்துருங்க. இல்ல இங்க வாங்க, நான் இங்கதான் இருக்கேன். அண்ணன் கூப்பிட்டாரு. ஷூட் இல்ல நண்பா, சண்டே அண்ணனுக்கு போர் அடிக்குதா, நம்மளா இருந்தா கொஞ்சம் ஃபன்னா இருக்கும், ஜாலியா இருக்கலான்னு கூப்பிட்டாரு. நீங்க வேணா இருக்க அண்ணன் குடுக்குற அண்ணன் கூப்பிடுறாரு, பேசுங்க. ஏய் வாடா, சொன்னல இப்ப நம்புறீங்களா நண்பா? இது முக்கிய, இது வரும்போது ஒரு மூணு நாளைக்கு ட்ரெஸ் மட்டும் எடுத்துட்டு வந்துருங்க. ஆமா அண்ணன், இது அவங்க அண்ணி வந்து வீட்டுக்கு போயிட்டாங்க, ஊருக்கு போயிட்டாங்களா, சோ அதனால நம்ம இங்கே பேச்சஸ் மாதிரி ஜாலியா இருக்கலாம், ட்ரெஸ் எடுத்துட்டு வந்துருங்கடா, இங்கே சாப்பிட்டு சமைச்சு இருந்துடலான்றாரு. சோ அவர் செலவெல்லாம் பாத்துக்கிறேன்றாரு. இதோ வந்துட்டேன், இதோட நிப்பாட்டிக்க, வேற எவனையும் கூப்பிடாத, மூணு பேர் போதும். ஒரு ஆள் தோசை ஊத்தலாம், ஒரு ஆள் சட்னி அரைக்கலாம், ஒரு ஆள் தட்டை கழுவி வைப்போம். மூணு நாங்க என்ன வீட்டு வேலை செய்யறதுக்கா வந்திருக்கோம், வீட்டையே ஒரு வேலை செய்யறதுக்கு தானே வந்திருக்கோம். இல்ல பாருங்க, நான் இப்ப நியாயமா சொல்றேன், இது என்ன ஊட்டியா கொடைக்கால, கோடம் பாக்கத்தடா, கோடம் பாக்கத்து ஏதோ பெரிய இது மாதிரி கொண்டாடுறீங்களா? ஏன்டா ஒண்ணும் பிரச்சனை, நீங்க எடிட் பண்ணுங்க, நான் உங்களை டிஸ்டர்பே பண்ணுறேன். பொண்டாட்டி வேற போன் பண்றாடா. சொல்லுங்க. ஹலோ, பஸ் ஏறிட்டீங்களா? ஓகே, வழியில விழுப்புரத்துக்கு, விழுப்புரத்துல தான் நிப்பாட்டுவாங்க, அங்க சாப்பிட்டுட்டு அப்படியே போங்க. இனியால் போன தடவை கல்லையை வாங்கி இப்படி தேய்ச்சி அந்த கல்லை தூள் பூரா அது கடியில போயிடுச்சு. நான் என்ன சொன்னேன், கூட்டிட்டு போ, கூட்டிட்டு போ. அந்த போங்க, ரெண்டு பேரும் கூட்டிட்டு போனேன். இந்த சிப்ஸ் பாக்கெட்லாம் தின்னுபிட்டு இந்த இதுக்குள்ள சொரிய வச்சுட்டு என்ன பண்ணல, கோயின் சாப்பாடாது இரியா வீடுறா, வழக்கம் ஆயிடுச்சு. அன்னைக்கு அது மாதிரி தான் தீப்பட்டி இதுக்குள்ள வச்சுட்டு போயிட்டேன். என் மொண்டாட்டி வந்து வீட்டுக்குள்ள தம் அடிக்கிறீங்களா? இதுக்குள்ள எவனாவது இந்த பாருங்களேன், இதுக்குள்ள தீப்பட்டியை சொருகிட்டு போறானுங்க. நான் உங்களை டிஸ்டர்ப் பண்ணல, தயவு செய்கிறா. நீங்க நாளைக்கு கல்யாணம் பண்ணுவேன், அப்ப நான் வருவேன், அப்ப அந்த வீட்டு இதை மாதிரி பண்ணுவேன். உங்க அப்ப தெரியும் அந்த ஃபீலிங்கு, நீ தனியா ஒரு வீடு எடுத்து தங்குவீல, அப்ப நான் வரேன். அப்ப வந்து இதே மாதிரியே சிகரெட் அட்டை எடுத்து ஒழிச்சு வைக்கிறேன், தின்னுபிட்டு வாங்கி எடுக்கிறேன் நடு வீட்டுல. இவன் நம்ம மாப்பிள்ளையாக்கின் சர்வடி வச்சா இவன் நமக்கே வெடிகுண்டில் வைக்கிறான். ஒரு ஒர்க்கர் பாருங்க, ஞாயிற்றுக்கிழமை கூட அயராது உழைப்பாங்க. நான் உங்ககிட்ட தான் பேசலல்ல, எங்க ஸ்கூல்ல ஒரு இது இருக்குண்டா, பக்தியாய் செபி அயராது உழை, அதுதான் எங்க ஸ்கூலோட டேக்லைன். சிறிய மலர் மேல்நிலை பள்ளி கும்பகோணம் கலக்குவோம், தெரியும்ல? ஹிந்தி ஸ்கூலா? என்னது ஹிந்தி ஸ்கூலா? ஏடா பக்தியாய் செபினா தமிழ் செபினா செபினா ஓ வேண்டது. ஓகே ஓகே, பக்தியாய் செபி அயராது உழை, அதான் அதுதான் இப்ப ஃபாலோ பண்றீங்க நீங்க. ஆமா ஆமா, பக்தியாய் செபிப்ப அயராது உழைப்பு. அப்பப்போ கொஞ்சம் மாதிரி சூரி பாப்போம் அறிவேட்ட முண்டா, கீழே திருப்பு முண்டா, படிச்சிருக்கியா? இதுவா நீங்க என்ன பண்றது? கூப்பிட்டேன் சூரி வந்துருக்கீங்க, என்ன சாப்பிட்டீங்க? பேசிட்டு இருக்கேன், உங்ககிட்ட கண்டிப்பா பேசல. ஒரு மணிக்கு பிரியாணியோ ஏதோ ஒன்னு இல்ல, இப்ப ஆர்டர் போட்டுருவோம். இப்பதான் ஸ்நாக்ஸ் ஆர்டர் போட்டிருக்கீங்களா? அப்புறம் என்ன, அது வரட்டும், அதை தின்னு சீக்கிரம். இது இப்ப ஆபீஸ் மாதிரி இல்ல சித்தன் வீடு, என்ன வேணா பண்ணலாம். எந்த லெவலுக்கு இறங்கி அடிமட்ட வரைக்கும் போய் அலசுவோம். பிரச்சனையே இல்ல, நான் உங்களை எக்ஸ்ட்ரா வாங்கி தரேன், நம்ம சூடு பண்ணி சூடு சாப்பிடுவோம். சூடு பண்ணி சாப்பிடறதுக்கு இங்க ஓவன் எல்லாம் கிடையாது, கிச்சன் இருக்குல்ல, அடுப்பு இருக்குல்ல, கேஸ் போட்டுக்க வேண்டியதானே. என் பொண்டாட்டி சொன்ன அடுத்தது கிச்சன் சைடே போக கூடாது, இப்ப அதையும் போக போறீங்கல்ல? நீங்க இங்குள்ள எங்க வேணாலும் இருங்க, பெட்ல போய் படுத்து தூங்க, டிவி பாருங்க, என்ன இளவு வேணாலும் பண்ணி இருக்கு.
என்ன சொல்லிட்டு இருந்தோம் வீட்டுல சுந்தரன் வீட்டுக்கு போற மூணு நாள் வர மூணு நாள் ஆகும் ஏன்னு கேட்டாங்க. உங்க அம்மா எல்லாம் கேட்கலையா? ஏன்ப்பா கம்மியா ட்ரெஸ் எடுத்துட்டு போறோம், இன்னொரு நாள் எடுத்துட்டு ஒன் வீக் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வரலாம்ல. எப்படி மொத்த குடும்பம் இப்ப நான் என் மேல ஏவி விட்டு வீட்டுல உட்காந்து ஏறிக்க பாப்பீங்களா? எங்கிருந்து இது வரைக்கும் அந்த ரெண்டு தப்பு பண்ணல. எனக்கு தெரிஞ்சு இப்ப நாங்க வீடியோ எடுக்கிறது எல்லாமே போன்ல தான் எடுக்கிறோம். என்னைக்கோ போன தொலைக்க போறோம். அன்னைக்கு யாராவது உன்னை பாத்துட்டு உங்க புள்ளிய நீங்க தொலைச்சுட்டே நினைச்சிருக்க. ஏன்னா வெறும் போனை மூலதனமா வச்சுதான் இந்த யூடியூப் சேனல் ஆரம்பிக்கப்பட்டது. இப்பயுமே நாங்க எதுல எடுத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா போன்ல தான் எடுத்துக்கிட்டு இருக்கோம். அதனால இதுவரைக்கும் நீங்க பார்த்த எல்லா வீடியோவும் நாங்க போன்ல தான் எடுத்தோம். அதனால நீங்க ஒரு பிளாகரா நீங்க ஸ்டார்ட் பண்ணணும், நம்மகிட்ட கேமரா இருந்தா தான் அதை பண்ண முடியும், இது இருந்தா தான் பண்ண முடியும் கிடையாது. நீங்க ஒரு நார்மல் நல்ல குவாலிட்டியான ஒரு போன் வச்சிருந்தா கூட நீங்க பிளாகரா மாறலாம். நல்ல கேமராமேன் இருந்தாலும் நல்ல கேமராமேன் தேவையில்ல, நீங்களே கேமரா பண்ணுங்க, அது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பெஸ்ட். நீங்களே கேமரா பண்ணி நீங்களே எடிட்டும் கத்துக்கிட்டீங்கன்னா வாழ்க்கையில முன்னேறதுக்கு நீங்க யாரையும் நம்பி இருக்கணும் தேவையோ உங்களுக்கு கை சொந்த உழைப்பிலேயே நீங்க வாழ்க்கையில முன்னேறலாம். இது ஒரு சின்ன பிளாஷ்பேக். முடிஞ்சதுக்கு அப்புறம் இப்ப சொல்லுங்க நீங்க ரெண்டு பேரும் யாரு? சோ நான் ஒரு தண்டக்கு அவர் முட்டாக்கு. சரி ஓகே நண்பா, நம்ம போயிட்டு சும்மா பிளாக் சரி போட்டு நம்ம வந்து இது நாங்க சொல்லிடுறோம். நாங்க பெரிய பிளாகர் எல்லாம் கிடையாது, நானும் பெரிய கேமராமேன் கிடையாது. உண்மை சொல்றவங்க தெய்வத்துக்கு சமம் சமம். இவங்க ரெண்டு பேரும் மாறி மாறி உண்மையை சொல்றாங்க. இதே மாதிரி எல்லாருமே உண்மையை பேசிட்டோம், நாட்டுல பல பிரச்சனை. எஸ் சோ வந்து அண்ணன் எதாவது சும்மா எங்களை கலாய்க்கிறது ஃபன் பேசினாங்க. என்னுடைய திறமையை பத்தி அண்ணனுக்கு தெரியும், என் திறமையை பத்தி அண்ணனுக்கு நல்லா தெரியும். அண்ணன் இப்போதைக்கு சும்மா எனக்கு வெட்டி இது பண்றாரு. ஆமா பண்றாரு, ஆனா ரெண்டு தடவை இவனால ஷூட்டே கேன்சல் ஆயிருக்கு. அப்புறம் வெளியே வச்சிருக்க ரெண்டு ப்ராஜெக்ட் கேன்சல் ஆயிட போகுது. வெளியே ரெண்டு ப்ராஜெக்ட் இவனை நம்பி கல்யாணம் பாத்துங்க.
நாங்க வந்து சித்தன் இது வரைக்கும் நிறைய vlog வீடியோ பண்ணிருந்தாலும் பண்ணாத ஒரு வீடியோ உங்களுக்கு பண்ண போறோம். DJ சித்து ஹோம் டூர். என்ன கதவை தொறந்தா ஒரே வெட்டு வழியா இருக்கு. அத மக்களுக்கு நான் சொல்லணும், அதாவது ஹோம் இருந்தா ஹோம் டூர் பண்ணலாம், ஹச் மட்டும் தான் இருக்கு, ஹோம் தான் இருக்கு. உள்ள நுழைஞ்சோனே கிச்சன் வந்துடும், கிச்சன் நுழைஞ்சேன்னா பெட்ரூம் வந்துடும், பெட்ரூம் உள்ள வந்தா கக்கூஸ் வந்துடும், அவ்வளவுதான் இந்த வீடே. இதை நீ இல்ல இல்ல நீங்க அதை நாங்க அதான் இதை ஃபுல்லாவும் உன்னால போட முடியாது. வேணா நான் இப்ப போட போறேன்னு சொல்லியே, நான் சும்மா இப்ப சண்டே எங்களை என்ஜாய்மெண்ட் பண்றதுக்காக உங்களை என்ஜாய்மெண்ட் பண்றதுக்கு எங்க வீடு என்ன நினைச்சு வீட சுத்தி சும்மா காட்டுவோம். நீங்க பாருங்க தம்பியோட இதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்க போடுங்க, சும்மா ஒரு ஜாலி நம்ம இதுக்காக பிரம்மாண்டமா எடுத்து தரேன். நீ வேணா தனியா போய் எடுத்துக்க, இவனை எங்கேயும் கூப்பிடாங்க, நம்ம வாங்க நம்ம எடுக்க ஆரம்பிப்போம். சோ வந்து இதோட உங்களுக்கு விஜய் சித்து பிளாக் விஜய் சித்து ஹோம் டூர் ஸ்டார்ட் ஆக போகுது. ஹோம் டூர் டடா, ஹாப்பினஸ் பாருங்க. ஸ்டார்ட் பண்ணலாமே, வாசல்ல இருந்து ஆரம்பிப்போம், ஏன்னா அதான் எல்லாருமே பண்றாங்க. விஜய் சித்து ஹோம் டூர் வாங்க போலாம். அண்ணா தரோட அண்ணா ஹோம் டூர் பண்ண வந்திருக்கோம். ஒரு மினி தியேட்டர் செட்டப்பே வச்சிருக்காரு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒரு எல்இடி ஸ்கிரீன் போட்டு சோனி கிட்ட கொலாப் பண்ண ஒரு 55 இன்ச் டிவி. என்ன சொல்றான் பாருங்க, கம்பி கட்டற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. இது கொலாப்ல வாங்கல, ஓகே. கீழேயே ஒரு போட் ஸ்பீக்கர், இதோடைய விலை மதிப்பு 3.5 லட்சம்னு இன்டர்நெட்ல பேசிக்கிறாங்க. இது யாரோ கிஃப்ட் கொடுத்தாங்க, யாரு கொடுத்தாங்க? எனக்கு யாரும் தர மாட்டாங்க கிஃப்ட். அதுக்கெல்லாம் ஒரு யோகா வேணும்டா. எனக்கு யாரும் கிஃப்ட் தர மாட்டாங்க. நீ யாருக்காவது கொடுத்துருக்கணும்டா. நம்ம யாருக்காவது கொடுத்தாதான் நமக்கு ஒருத்தர் கொடுப்பாங்க. நம்ம போற இடத்துல கை மட்டும் தானே கொடுக்கற. நோட செல்லம். இது வந்து ஃபர்ஸ்ட் உள்ள வந்தோடனே ஒரு 55 இன்ச் டிவி. இதோடைய ஒர்த் நான் உங்களுக்கு சொல்ல தேவையில்லை. மேபி 4 லேக் 5 லேக் எனக்கு தெரிஞ்சு இருக்கும். நீங்க கால்குலேட் பண்ணிக்கோங்க. ஏன் இதை நான் கால்குலேட் பண்ண சொல்றேன்னா, இந்த வீடியோட எண்ட்ல விஜய் சித்துஸ் நெட் ஒர்த் அப்படின்னு எவ்வளவுன்றத ஆக்சுவலா நான் சொல்ல போறேன். அது உண்மையா இருக்க போது. சோ உள்ள வந்தானே ஒரு டிவி, அண்ட் பாத்தீங்கன்னா அவர் ஒர்க் பண்ணிட்டு இருக்க மேக் டைரக்ட் ஆப்பிள் ஷோரூம்ல இருந்து வாங்கி கொலாப் பண்ணிருக்கீங்க. பார்த்தாலே தெரியுது. நான் உங்களுக்கு நல்லா காட்டுறேன். இது தெரியுதா, இது வாடகை லேட்டா. அப்படியா, மாசம் மாசம் இதுக்கு வாடகை கட்டணும். நல்ல வேலை இந்த ஸ்டிக்கர் நீங்களும் எடிட் பண்ணீங்க, யூடியூப் சேனல் ஆரம்பிச்சீங்கன்னா இந்த மாதிரி மாசம் மாசம் 8000 ரூபாயில இருந்து 10000 ரூபாய் ஐ கான்பிகரேஷன் நல்ல இதெல்லாம் போனீங்கன்னா 8000 ரூபாய் 10000 ரூபாய்க்கு இருக்கு. இது மாசம் மாசம் 8000 ரூபாய் கட்டணும். இந்த இப்படி இது வாடகை. இப்ப நீங்க ஏத்து ஓடிட்டா இதான் சார், இதான் சார் நம்ம பைய புத்திங்கிறது. சோஃபா புது பொண்டாட்டிய மறைச்சு வைக்கிற மாதிரி துணிய பொத்தி எதையோ. இதுக்கு நீங்க என்ன பதில் சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. உள்ள ஒரு ஏசி இருந்தது இல்லாமா, அது என் கல்யாணத்துக்கு வந்த ஏசி தெரியுமே, அது வாங்கி 5 வருஷம் ஆச்சு, அது வீணா போயிடுச்சு. ஓகேவா, இதுவும் இஎம்ஐ தான் போட்டிருக்கேன், மூடி வச்சிருக்கேன், மிச்சபடி உங்களை காட்டக்கூடாதுலாம் இல்லை. ஓகே ஓகே. சோ இதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இது வந்து பாத்தீங்கன்னா ஹால், இதுல ஒரு சோஃபா ஒரு டிவி தான் வச்சிருக்காங்க. எனக்கு How do
I tell you. இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், பழனி முருகனோட அறுபடை வீடுகளோட கொலாப் பண்ணிருக்காரு. அட கோணப்பலுக்கு பிறந்த கூதர கழுத சும்மா கிடையாதுடா. வாவ், உண்மையிலே இது ஒரு சூப்பர் மேட்டர். வேர் வேட்ஸ் லீவ் ஆ லீவ் ஆ. ஐயோ, ஸ்பீடா பச்சா கொஞ்சம் தப்பி தப்பாவன. மியூசிக் பிகின்ஸ். இது என்ன அர்த்தம்? அதாவது நம்ம பேச முடியாத இடங்கள் வருதுல, அதுல கூட இசை வந்து இதுவாகும் அப்படின்ற. ஆஹா, இப்ப எல்லா இடத்துலயும் நம்ம பேசணும் அவசியம் இல்ல, சில இடத்துல மியூசிக் போட்டாலே போதும். மியூசிக் போட்டா ரீல்ஸ் பண்ற பைத்தியக்காரன் கூட வச்சிருந்தா இல்ல இப்படிதான் இருக்கும். இல்ல பேச வேணா, ரீல்ஸ் போட்டு ஸ்லோ மோஷன். எனக்கு அவர் போட்டோ ஒட்டணும். பாத்துருக்கீங்களா கவுண்ட் பண்ணி சார்? எங்கேயாவது பார்க்கல. எனக்கு இந்த வீடியோ இன் கேஸ் போஸ்ட் ஆச்சுன்னா, இந்த வீடியோ பாக்குறவங்க யாராவது உங்களுக்கு கவுண்ட் பண்ணி சார ஏதாவது நேர்ல பாக்குறதுக்கு, இல்ல எங்கேயாவது அவரை நேர்ல பார்த்து ஒரு போட்டோ எடுக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சுன்னா சொல்லுங்க. இதை வந்து நான் ஒரு ரிக்வஸ்டா வச்சுக்கிறேன். இதை இந்த வீடியோ யாரு பார்த்தாலும் என்னோட லைஃப் டைம் அச்சீவ்மெண்டே ஒண்ணுதான். நீங்க எவ்வளவு பக்கெட் லிஸ்ட் இருக்கலாம், எனக்கு ஒரே ஒரு பக்கெட் லிஸ்ட் மட்டும்தான். நான் மீடியாக்கு வந்தது அவரை பார்த்தான், எனக்கு அவர் கூட சேர்ந்து ஒரு போட்டோ எடுத்துருக்கோம். எனக்கு ஏன் அவர் அவ்வளவு பிடிக்கும்னா, எங்க வீட்டுல எங்க அப்பா வந்து நிறைய அந்த படம் சிடி எல்லாம் வாங்கிட்டு வர மாட்டேன். கவுண்ட் பண்ணி செந்தில் அவங்க காமெடி அந்த சீடியை மட்டும் வாங்கிட்டு வந்து சாப்பிடும் போது மதியானம் வீட்டுல ஏதாவது சும்மா ஓட விட்டு அது எப்போதுமே ஓடிட்டு இருக்கும். அதனால அந்த ஜோக் எல்லாமே எனக்கு மனப்பாடம். நான் ஸ்கூல் படிக்கிற காலத்துல இருந்து, காலேஜ் படிக்கிற காலத்துல இருந்து எங்க போனாலும் அப்ப அந்த சிடி பிளேயரோட ஆதிக்கம் ஜாஸ்தி. அப்ப அந்த சிடி பிளேயர்ல எப்ப பார்த்தாலும் கவுண்ட் பண்ணி செந்தில் அவங்களோட எல்லா படமும் எனக்கு அந்த நார்மலா வச்சுனா அது என்ன படம் எனக்கு தெரியும், அதுக்கப்புறம் என்ன சீன் வரப்போகுதுன்ற தெரியும், டைலாக் எனக்கு மனப்பாடமா தெரியும். இப்படி நான் ஒரு எங்க அப்பாட்ட இருந்து ஒரு டைலாக் பண்ணி, எங்க அப்பா ஒரு முறக்க முறக்க ஃபேன் கவுண்ட் பண்ணி சார் இருக்கு. எனக்கு லைஃப் டைம்ல ஒரு யோர் ஆசைன்னா அவர் கூட சேர்ந்து ஒரு போட்டோ எடுக்கணும். இந்த வீடியோ பாக்குறவங்க யாராவது ஒருத்தவங்க அவரை நேர்ல மீட் பண்ணி ஒரு போட்டோ எடுத்துட்டோம்னா, அது போது எனக்கு என் வாழ்க்கை எனக்கும் உண்மையிலே ஆசை இருக்கு. என்ன நிவேதா கூட என்ன சொல்ல சொன்னா என்ன சொல்லிட்டு இருக்க? சூப்பர். என்ன போட்டிருக்குன்னு இப்ப உங்களை நான் காட்ட போறேன். இதை பார்த்தோன்னே நீங்க கண்டுபிடிச்சிருங்க எந்த மாதிரி ரூம்னு. டடா, திங்கிங் ரூம். சோ இது என்னன்னு பாத்தீங்கன்னா ரெஸ்ட் ரூம். ஆனா இது உள்ள நாங்க காட்ட மாட்டோம். ஏப்ரல் ஃபூல். உன்னிப்பா இருப்பேன், எதாவது பண்ண ஷார்ப்பா இருப்பேன், எது பண்ணணும் எது பண்ணக்கூடாது. சோ இது ரெஸ்ட் ரூம் உள்ள ஜாலியா போய்க்கலாம், அதை விட்டுருங்க. சோ இது ஏன் திங்கிங் ரூம்ல இங்கதான் உட்காந்து அதை ஐடியாலாம் யோசிப்பீங்களா? இல்லப்பா, ஜென்ரலாவே அங்க உட்காரும் போது நிறைய தோணும். ரொம்ப ஃபன் பண்ற ஐடியா பாதி அது உள்ள தான் வந்தது. இளநி பிராங்கா இருக்கட்டும், அதுக்கப்புறம் இந்த வெள்ள சட்டை, அது இது எல்லாமே அங்கதான். அப்புறம் பிஜிலியை வந்து ஒரு வீடியோட நிப்பாட்டிடுவோமா, ரெண்டு மூணு வீடியோ பண்ணுவோமா அப்படின்னும் போது எப்போதுமே உள்ள உட்காந்து சும்மா உட்காரது கிடையாது. அந்த ஃபிளஷ் எடுத்து செவுத்துல அப்படியே அடிச்சுக்கிட்டே இருக்கும்போது அப்போ ஒரு யோசனம், பிஜிலி அவங்கள வச்சு ரெண்டாவது வீடியோ பண்ணுவோமா, அவரை வச்சு மூணாவது வீடியோ பண்ணுவோமா, எல்லாமே தோணதெல்லாம் அங்கதான். சரித்திரத்தில் எப்படி இடம்பெறச் செய்வது என்று நினைத்துக் கொண்டே கழிவறையில் நான் அமர்ந்திருக்கும் போது கன நேரத்தில் என் ஞானத்தில் உலகமானது இந்த ஓவியம். பல ஐடியாக்களின் பிறப்பிடம் இது. ஆமா, பல விஷயங்கள் வெளியில போகும்போது பல விஷயங்கள் உள்ள வரதுக்கான இடம். சோ திங்கிங் ரூம், நான் உள்ள போய் ஒரு நிமிஷம் திங்க் பண்ணிட்டு மட்டும் வந்துடுறேன். ஆ, நிமிஷம். உள்ள இருக்கிறதுக்கான காரணமே அதான், ஒரு சிங்கிள் பெட்ரூம் வீடு. இதுக்குள்ள போனீங்கன்னா ஒரு ரூம் இருக்கும். இந்த டெரஸ்க்காக தான் நம்ம இங்க இருக்கிறது. இந்த டெரஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். சாயந்தர நேரத்துல இங்க சேர் போட்டு நானு சாலினி இனியால் நாங்கெல்லாம் இங்க உட்காந்துப்போம். உட்காந்து டீ காஃபி எதனா வச்சுட்டு பஜ்ஜி கிஜி எல்லாம் சுட்டா இங்க உட்காந்து இப்படி பாத்துக்கிட்டு இப்படி சாப்பிடுவோம். சோ இந்த வீட்டுக்கு வாடகை எவ்வளவுன்னா 18,000 ரூபாய், 2,000 ரூபாய் வந்து மெயின்டெனன்ஸ், மொத்தம் 20,000 ரூபாய் இந்த வீட்டு வாடகை. 20,000 ரூபாய் கொடுத்து இந்த வீட்டுல இருக்கிறதுக்கு காரணம் இந்த டெரஸ் மட்டும்தான். அதனால இதை நானே இறங்கி சுத்தி காட்டணுன்ட்டு தான் இங்க வந்தேன். இது இந்த வீட்டுல எனக்கு ரொம்ப பிடிச்ச இடம் இந்த டெரஸ். அப்புறம் இது எல்லாமே நானே வச்ச செடிகள். இது வந்து அவரை செடி, இது வந்து ஒய்ஃப் வச்சது, இது துளசி, இது இனியாளுக்கு உடம்பு சரியில்லைன்னா பிச்சு பிச்சு கொடுப்பாங்க. இது நம்ம பழைய வீட்டுல இருந்தது, அப்பையில இருந்து வளர்க்கறது ஆலிவேரா. இதை சிலந்து தலையெல்லாம் தேய்ச்சி போட்டு குளிக்கிறது. இது நம்ம ஆபீஸ்ல ஒருத்தர் இருக்காரு பேபி, அவர் வந்து நாங்க செல்லமா குஞ்சு தாடி குஞ்சு தாடின்னு தான் போடுவோம். அவர் எனக்கு பிரசன்ட் பண்ணாரு. அவர் வந்து எல்லாருக்குமே பிளான்ட் தான் பிரசன்ட் பண்ணுவாரு, அதுல அவர் கொடுத்ததான் இந்த செம்பருத்தி. ஊர்ல எல்லாம் சில நேரத்துல சும்மா இருக்கும்போது பாட்டி வீட்டுக்கெல்லாம் அடிக்கடி போறோம் அப்படின்னு, அங்க குளத்துக்கு போகும்போது என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி செம்பருத்தி இருக்கும், அந்த
செம்பருத்தி எடுத்து இப்படி நசுக்கிட்டே இருக்கும் போது அது இது மாதிரி ஆயிடும், குள குளன் ஷாம்பு மாதிரி ஆயிடும். அதுக்கப்புறம் அதை தேய்ச்சிக்கிட்டு அப்படியே போனோம்னா குளம் வந்துடும், குளத்துல குளிச்சுட்டு அப்படியே வருவோம். எனக்கு அவர் உனக்கு என்ன செடி வேணும்னு கேட்கும் போது எனக்கு அந்த இடத்துல டக்குன்னு ஆசைப்பட்டது இந்த இதுதான், செம்பருத்தி தான். அதனால அவர் செம்பருத்தி வாங்கத்தால அதை சூப்பராக பூத்துருக்கு. இதுல இருந்து ஃபர்ஸ்ட் பூ பார்க்கும் போது நம்ம வீட்டில் ஒரு செடி வச்சு ஃபர்ஸ்ட் பூ பார்க்கும் போது ஒரு மாதிரி மொரட்டு எக்ஸைட்மெண்ட் ஒன்று இருக்கும். அந்த எக்ஸைட்மெண்ட் தான் அது. ஹலோ, என்ன ஆகுறீங்களா? இப்ப நான் ஒருத்தர் ரிலீஸ் பண்ணி விடுறேன், அதுக்கப்புறம் இந்த வீட்டுல காட்டுறதுக்கு வேற ஒண்ணுமே கிடையாது. இதான் ஹாலு, இதுக்கப்புறம் இந்த வீட்டுல காட்டுறதுக்கு ஒண்ணும் கிடையாது. மிச்சத்தை நான் காட்டுறேன். காட்டுப்பா, லவுத்து காட்டு. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளவு நேரம் அவங்க சொன்ன நம்பாதீங்க, முக்கியமான ஒரு விஷயம் பார்ப்போம். அண்ணா, இத பார்த்தாலே தெரியுது. அது ஸ்கிரீன் ஜென்ரலா போட்டோம்னா காத்து வரது கஷ்டமா இருக்கும். இந்த மாதிரி காத்து நல்லா வரும்ன்றதுக்காக ஒரு கிரியேட்டிவிட்டி. இது இதுதான. ஆமா, சும்மா சொல்லக்கூடாது. 180 ரூபா கொலாபா சரவணா ஸ்டோர். வாங்க வாங்க, மொட்டை மாடி எப்படி இருக்கு பாப்போம். மொட்டை மாடிலாம் காட்டியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். காட்டி இதை காட்டுனீங்களா? இங்க பாருங்க, நான் ஒரு டிடெக்டிவ் ஏஜென்ட் மாதிரி. கண்டிப்பா இதை நீங்க சொல்லியிருக்கே மாட்டீங்க. என்ன ஃப்ரெண்ட்ஸ், நல்லா நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இதை நீங்க திருமலா பால்லயோ ஆரோக்கிய பால்லயோ பாத்துக்கலாம். சோ கண்டிப்பா அவங்ககிட்ட இருந்து இதை வாங்கி இந்த மாடி தோட்டம் அமைக்கிறதுக்கு எனக்கு தெரிஞ்சு ஒரு 2.5 கோடி ரூபாய் வாங்கிருப்பார். மாடி தோட்டம், இது மாடி தோட்டம். ஆமா, இது இந்த இத்து போன இது 2 கோடி ரூபாய்க்கு நான் ஆரோக்கியாட்டையும் இதையும் கொள்ளா போனேன். 1 கோடி, 1 கோடி பே. நீ அதை பாத்துற? ஆமாப்பே, 1 கோடி பே. பிராண்ட் வேல்யூ இருக்குல்ல, வாங்கிருப்பீங்கல்ல. என்ன பிராண்ட் வேல்யூ இருக்கு? இதெல்லாம் உடஞ்சிருக்கு, உனக்கு தெரியல. அட்லீஸ்ட் 1 கோடி. என்னடா பேசுற? ஆனா இதை கண்டிப்பா மடக்க, இதை நீங்க நல்லா இங்க வாங்க, இங்க மத்தெல்லாம் கூட விட்டுருவேன். சொல்லு, வீட்டுல ஏசி மாட்டீங்க? ஓகே, அங்க காட்டுங்க ஃப்ரெண்ட்ஸ். மொட்டை மாடிக்கு ஒரு ஏசி அந்த அளவுக்கு வசதி கேக்குது. என்னய்யா இதெல்லாம், எங்கேயும் வசதி இருக்கனாலதான் கொலா பண்ண முடிஞ்சதாலதான் இதெல்லாம் பண்ண முடியுது. எல்ஜி கம்பெனி கூட கொலா பண்ணிருக்கேன்டா. பாத்தீங்களா, அவரே ஒத்துக்கிட்டாரு வாயில. பாத்தீங்களா, இதான் ஃப்ரெண்ட்ஸ். சோ இங்க பாத்தீங்கன்னா அப்படியே இந்த பைப்பு தண்ணி, அந்த தண்ணி ஒருல ஏசில இருந்து அத கூட தண்ணி கேன் போட்டு வித்துட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். இங்க பாருங்க, இருக்கு லிட்டர் 20 ரூபாய்க்கு நித்தா கூட, இது ஒரு கொலாப் தான். இது நோட் பண்ணிக்கோங்க. ஓ, காதலான இப்படி எக்ஸைஸா? வீடு இது காமிச்சிக்கலானே? இல்லப்பா, இது என்னடா ஒரு பெட் ஷீட்? உங்க வீட்ல ஏதாவது இருக்குன்னு நினைச்சு ஒண்ணுமே இல்லையானே? என்னடா உள்ள ஒண்ணுமே இல்ல, வீடு எப்படி இல்ல மனுஷன் வாழ்வானா? சரி வெளில போ. ஓகே, ஆனா இந்த வீட்டுலதான் நம்ம 3 டேஸ் என்ஜாய் பண்ண போறோம். 3 டேஸ் மரியாதையா சாயந்தரத்துக்கு மேல வீட்டுக்கு கிளம்பிடுறீங்க. 3 நாளா நான் ஊருக்கு, ஐயோ சொல்ல மறந்துட்டேன், நானே ஊருக்கு போறேன் இன்னைக்கு சாயந்தரம். அப்படியா? நாங்களும் வரோம். டேய், உங்க பாட்டி செத்துச்சுரா, அது ஊருக்கு போறேன் நானே. உங்க பாட்டி எனக்கு பாட்டி தான். ஐயோ, ஆனா அவங்க அந்த வீடு அவ்வளவு பெருசுலடா, சின்ன வீடு. நான் வெளியே நிக்கிறேன். இல்ல, எவ்வளவு நேரம் நீங்க நைட் எல்லாம் வெளில நிப்பியா? நைட்டு நீங்க வெளியே வந்து இல்லைங்க, நான் உள்ள பாட்டி. எதுக்கு நான் போற மாதிரி இல்ல, நம்ம இங்கே இருப்போம். இவனு இக்கூல மைண்ட் பண்றாங்க. முக்கியமான ஒரு இடத்துக்கு போக போறோம், உங்களுக்கே வாசனை வரும். பிரியாணி மட்டும் போதுமா? மணி ஆயிடுச்சு. சைடிஸ் ஏதாவது? சைடிஸா? நான் குமாரே, அந்த பொண்ணு நான் உனக்கு ரிலையன்ஸா? இல்ல பிஎஸ்என்எல். ரிலேஷன்ன்றது வாயில வரல, உனக்கு எதுக்குடா இங்கிலீஷ்? ஒட்டுக்கல. சரி, இது போடுங்க சிக்கன் சிப்பி. அந்த மாதிரி சிக்கன் சிப்பி எல்லாம் கடையில போய் சாப்பிட்டதான் மொறுமொறுன்னு இருக்கும், வீட்டுக்கு வந்தா மொறுமொறுன்னு இருக்காது. நம்ம வீட்டுக்கு வருதே என்னைக்காவது வர, நீ கூட இப்படி பண்றீங்க. நான் எங்க வீட்டுக்கே போறேன். என்னடா வேணும்? சிக்கன் 65, அப்புறம் நண்பாக்கு வெஜ் பண்ணி. வெஜ் பண்ணிரா? பண்ணிரா? வெஜ்ஜுக்கெல்லாம் ஒண்ணு கிடையாது. வெளில போ சொல்றாங்க முதல்ல. வெஜ் தின்னாலும் எதுக்கு வரீங்க இந்த வீட்டுக்கு? வெஜ் முதல்ல ஒரு போர்டு அடிக்கும். வெஜ் நாட் அலோடு. சரி, ஆர்டர் போறப்போ. சரி, ஓகே, நீங்க ஆர்டர் பண்ணுங்க, நம்ம உள்ள போய் கிச்சன்ல என்ன பார்ப்போம். சோ ஏய் வாவ், நம்ம ஒரு வீடியோ பண்ணலாம்னு பார்த்தா 2 வீடியோ. ஃப்ரிட்ஜ் 2 டடா டடா. இந்த வெஜிடபிள்ஸ் இருக்கே ஃப்ரெண்ட்ஸ், இங்க ஒண்ணு இல்ல. சாக்லேட் அண்ணா, ஃப்ரிட்ஜ்ல சாக்லேட் இருக்கு. சே, அது இனியால ஓடுது, அதை எடுக்காத. அது எடுக்கல, எடுக்கல. அது கீழே வாயில ஒட்டிச்சு. செத்தாண்டா சிவனாண்டி. என்னடா பண்றது? ஐயோ, நம்ம மைண்ட் அங்க போகுது.
இந்த கிச்சன்ல எதை எடுக்கிறியோ அதை அப்படியே வச்சுட்டு வா, தயவு செய்து. ஏதாவது ஒண்ணு மாத்தி கீத்தி வச்சுட்டு போயிட்டீங்கன்னா ரொம்ப உக்கரமா இருப்பேன். நீங்க வந்தது வந்த இடமும் தெரியக்கூடாது, போற தட்டமும் தெரியக்கூடாது. அப்படி வெளில போன நீங்க புரியுதா? வாவ் சூப்பர், நீங்க உங்களை பாராட்ட இப்ப இவ்வளவு நேரம் தெரியாம எல்லாத்தையும் இது பண்ணோம், இப்ப பாராட்டணும். என்ன என்னத்தை பாராட்ட போறீங்க? இதெல்லாம் நான் எடுக்கல, இதெல்லாம் என் பொண்டாட்டி வச்சு சாமி கும்பிடுற. எங்க பாருங்க, வாவ் அல்லாஹ் வச்சிருக்கீங்க. அது வந்து இது காஷ்மீர் தர்கா போவோம்ல. ஆமா ஆமா, காஷ்மீர் தர்கா. அதை பத்தி சொல்லணும் அப்படின்னா, காஷ்மீர்னு ஒரு ஊர் இருக்கு ஆந்திரா பார்டர்லடா. அது வந்து ஒரு மாதிரி பயங்கர பவர்ஃபுல். அங்க போய் அந்த மசூதியில கும்பிட்டோம் அப்படின்னா அது பயங்கர பவர்ஃபுல். எனக்கு நிறைய பாசிட்டிவான வைப் எல்லாம் அந்த இதுல நடந்திருக்கு. அது வந்து ஷா மிர்ச்சி ஷா இருக்காருல்ல, அவர் தான் என்ன ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஆர்ஜே ஷா, அவர் தான் என்ன ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் சாபுத்ரிங்க. டேய் சும்மா இருடா, சாபுத்ரி அந்த ஷான் இருக்காருல, அவர் தான் என்ன ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் அந்த கோயிலுக்கு கூப்பிட்டு போனாரு. சோ அங்க எனக்கு நிறைய பாசிட்டிவ் வைப் கிடைச்சது அந்த கோயில் தான். சோ உங்களுக்கும் ஒரு பாசிட்டிவ் வைப் கிடைக்குன்னா தாராளமா நீங்க அந்த கோயிலுக்கு போலாம். மேல பாத்தீங்கன்னா அது மாதா, ஆமா வேளாங்கண்ணி மாதா. அங்கேயும் போனாலும் நமக்கு ஒரு பாசிட்டிவ் வைப் ஒன்று கிடைக்கும். என் அண்ணன் அங்கதான் இருக்கா வேளாங்கண்ணில, அவன் கொடுத்தான் இது வீட்டுல வச்சுக்கோ, இது பயங்கர பாசிட்டிவ் வைப், இது வந்தா காசுலாம் வரும், சந்தோஷம் வரும். சந்தோஷம் வந்தது அது போதுமே, காசு வச்சு என்ன பண்ண முடியும், காசு சந்தோஷம் வாங்க முடியுமா? முடியாது. அதுக்கப்புறம் இது வந்து யாரோ கிஃப்ட் கொடுத்தாரு. ஆமா இதுவும் கிஃப்ட். சாய்பாபா வந்து நான் முன்னாடி பயமா டிவோட்டியா இருந்தேன், வேலைக்கிழமை எல்லாம் சாப்பிடவே நான் எதையும் சாப்பிடாம இருந்தேன். அப்ப சாய்பாபா சொல்லிட்டேன், அவரும் சரி சாப்பிட்டு வெளிய காத்து குடுக்குறீங்க மக்களுக்கு, புரியுது? நீங்க சமைக்கும் போது அனலா இருக்கும். என்ன கிச்சன் இனி இங்க இருந்தது சரி, இதையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணி மக்களுக்கு சொல்லுவோம். சின்ன வீடு தான், ஒரு தடவை உங்களுக்கு 3D ல சுத்தி காட்டுறோம். சுத்துங்க 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 சுத்துங்க. ஏன்டா அப்படி வயசுக்கு வந்த பிள்ளைக்கு சடங்கு சுத்துற மாதிரி சுத்துறீங்க? நில்லுங்கடா. சோ இதான் சிதன வீடு. டைம் என்ன ஆர்டர் போட்டீங்களா? ஆர்டர் போட்ட வந்து ரொம்ப எவ்வளவு நேரம்? செஸ்வான் நூடுல்ஸ் ஆர்டர் போட்டிருக்கேன், சிக்கன் பிரியாணி ஆர்டர் போட்டிருக்கேன். பத்தாதுனே அது இந்த ஹைதராபாத் பிரியாணி நிறைய இருக்கும். ஹைதராபாத் பிரியாணி பிடிக்காது. சரி கிளம்பு, நீ ஊருக்கு கிளம்பு. நீ ஊருக்கு கிளம்பு. என்ன சகலரா? சரி ஆர்டர் நிறைய போட்டீங்க, கால் பண்ணி. அண்ணா எங்க இருக்கீங்க? வீட்டுல என்னடா பண்ணுவீங்க? வீட்டு வெளியே வா. சாப்பாடு வாங்க
ஆடு மாடெல்லாம் கையா கழுவுது, சாப்பிட்டு உருடைய கழுவலவா. பாத்தீங்களா என்ன வீட்டுக்கு போ வீட்டுக்கு போன்னு சொல்லுவாரு, தவிர எனக்காக சாப்பாடு ஆர்டர் பண்ணி அடிச்சாலும் அரவணைப்பா வாங்கி கொடுக்குறாரு. வீட்டுக்கு வந்தவங்களுக்கு வயிறார சாப்பாடு போட்டு சந்தோஷப்படுறாரு. சாந்தமான மனுஷன். தொடக்கறியும் நெஞ்சலமும் தாராளமா போடுங்கடா. போட்டுருவோம் போட்டுருவோம். ஒரே லேப்டாப் மூடி வச்சுட்டு பாத்துறாரு. ஐயோ நூடுல்ஸ் ஆர்டர் பண்ணாங்களா? சரி பாத்தீங்களா நம்ம கேங்ல பண்ண அதிகமாயிட்டே போகுது. கைய கழுவல எதுவுமே பண்ணல, வீட்டுல கழுவிட்டு மேல மூக்க நோண்டது, காத நோண்டது, அப்புறம் இதுக்குள்ள விட்டு சொல்லிடுறது, இதுல விட்டு சொல்லிடுறது, சொரிஞ்சிட்டு கை கொடுக்கறது. ஹலோ சுந்தரன், அண்ணா எங்க இருக்கீங்க? எந்த வீட்டுல? ரெண்டு வீடு இருக்கு, எந்த வீட்டு சொல்லுங்க? இது சிந்தனை வீடு வந்துருங்க. இப்போ நாங்க காலையில வந்துட்டோம், போன் பண்ண நீங்க எடுக்கல. எவ்வளவு நேரமா? அளவுக்கு பயங்கரமான ஒரு சக்தி படைத்தவர் அவரு, ஈடு கொடுப்பாரு, ஒன் மேன் ஆர்மி. அவர் வந்துட்டு இருக்காரு, வந்த பிறகு டோட்டல் ஃபன் இருக்க போகுது. வாட்ட வாட்ட, இன்னைக்காவது உங்க வீட்டுக்கு என்ன கூட்டிருக்கியாடா? வாங்க. என்ன வாங்கன்னா நீங்க வர மாட்டீங்கன்ற நம்பிக்கை தான். என்னைக்காவது அண்ணா எங்க வீட்டுக்கு வாங்க. இங்க இனிமே ஹப்பு இது என்னடா வீடா? இல்லடா, யோசிச்சு பாருங்க. உங்க வீட்டு அத்தை குழம்பா வந்து எனக்கு கூட மாதிரி ஆபீஸ் வரணும். நம்ம நண்பாக்கு ஆள் குழம்பு வச்சு இல்லடா, சித்தனை வீடே கரெக்டா இங்க இருக்கு. குழம்பா குழம்பா வீட்டு ரெண்டு வர குழம்பு இல்ல, உங்க வீடும் குழம்பா குழம்பா. நான் ஆபீஸ் குடும்பமாக தான் வரும். இப்ப எல்லாருமே சேர்ந்து வர ஒரே இடம் சித்தனை வீடு. வீடு இதுல இருந்து என்ன தெரியுது? சித்தனை வீடு தான் சென்டர்ல இருக்கு. வாரம் வாரம் சித்தனை வீட்டில் ஆறாம் வாரம். எனக்கு இவனுக்கு வந்து சொந்தமா ஒரு சேனல் இருக்கு, மிமிக்ரிகான். மிமிக்ரிகான் சோ அந்த சேனல் நீங்க யூடியூப்ல தேடினீங்கன்னா கிடைக்கும். அதுல போய் அவங்களோட ஃபுல் பெர்ஃபார்மன்ஸ் நீங்க பார்க்கலாம். இது டாமினாஸ்ல வந்து 7 பீட்சா வந்து 200 ரூபா. எப்படின்னா பழைசா இருக்க போகுது. அதெல்லாம் பழைசா ஆரம்பிக்கும் போது நல்லா போய்கிட்டு இருக்கு, முடியும் போது ரொம்ப கவலைப்படுத்திடுறாங்களே. நடந்துகிட்டே இருக்கலாம். அப்புறம் அவன் அச்சனா.
இன்னொரு ஆனந்தம் அந்த கரடி முஞ்சனுக்கு. தூக்கம் வருதா? சண்டே ஃபண்டேன்னு பார்த்தா எல்லாம் குற்றத்தில் இருக்க வேண்டியதா? இங்க வந்து ஏன் உசரம் வாங்குறீங்களா? நான் டாமினா சேத்தியாச்சி, அடுத்து என்னன்னு மட்டும் சொல்லுங்களேன். செருப்பு பிஞ்சிரு, இதை தின்னுங்க. இது திருட்டு, அடுத்து என்ன வேணாலும் ஆர்டர் போடு. சாப்பிட்டாச்சு, அவ்வளவுதான் வயிற்று. என்ன இது, இது அவ்வளவுதான் நடாது. அவ்வளவுதான் அத்து டாமினா வசதி சார். நான் வாங்கி தர மாட்டேன். என் தம்பி அரசர்கான் வாங்கி தருவோம். எல்லாருக்கும் அதை ஆர்டர் போடுங்க. எப்படி அவட்ட அமௌண்ட் அட்டை பண்ண நான் சொல்றேன். ஆனா வெஜ் தாண்டா இருக்கு, சிக்கன் சாசேஜ் இருக்கு, அது ஓகேவா? போடுங்க போடுங்க. நாலு வந்திருக்கு. என்ன நாலு வந்திருக்கு? இன்னும் மூணு வேணும், என்ன பண்ணலாம்? போதும், ஒரே இது ரெண்டு போடுங்க. நமக்கு தேவை 7-400 வாங்கணும், அவ்வளவுதான். திங்கிற மாதிரி இல்லையோ? 400 7 வாங்கணும். இல்ல எனக்கு புரியல. இது போடுங்க, இந்த இது ஆஃபர் கோட் சொன்னாங்களே. அது என்ன கோடு தெரியல. நான் வண்டர் 0235 கூப்பன் கோட் எக்ஸ்பயர்டா? கூப்பன் கோட் எக்ஸ்பயர்டுன்னு வருதுண்ணே. அதுதான் அந்த ரீல்ஸ் எல்லாம் நம்பி போக கூடாதுடா. என்ன என்ன வாங்கி தரட்டாங்க? சூப்பரு, புஷ்டார்ல அது போடுங்க. உண்மையாவே 7 பீஸ் 500 தான். அதை போட்டு $49 மூணு பீட்சா இன்டூ 3 எவ்வளோ கணக்கு தெரியாது. ஓகேண்டா, அவ்வளோதான். 542 நல்லது லாபம் நமக்கு. பொன் கோடை வந்திருக்கு, அவ்வளோதான். கடி இல்லாம நிம்மதியா கேளுங்கே. அதுக்கப்புறம் பார்க்கணும். இருங்க, அவற்ற சொல்றேன். 500 7 பீட்சா ஓகேவா? சொல்லுங்கண்ண. ஓகேவா? தூக்கத்துல சொன்னாரு, எனக்கு கேட்டுக்கணும். அவர்தான் சொல்லிட்டாரு, அப்படியே தர மாட்டேன். ஆமா கரெக்ட், கேஷ் ஆன் டெலிவரி போட்டுருங்க. இவர் வீடுதான் வந்து நின்ட்டானா குடுத்துதான். ஓ, நீ அப்படி வரியா? இவர்கிட்ட சண்டே அதுமா வீட்டுல நிம்மதியா இருக்க முடியலன்னு இங்க வந்தேன். இன்னும் இப்படி பண்ணிட்டு இருக்காரு. யூடியூப்ல போட்டு கேளுங்க, கண்டிப்பா தூக்கம் வரும். இவ்வளவு சத்தம் கேக்குது, பாட்டு ஓடுது, மனுஷன் மூக்குள் ஓட்டுது. சடி டஸ்ட் எடுப்போம். பை ஃபிரண்ட்ஸ். லேப்டாப் இப்படி யூஸ் பண்ற ஒரே ஆள் நீங்க தானே? படுத்துக்கிட்டு ஸ்டாண்ட் எல்லாம் என்னடா இது? கூட இல்லையே இது. ஒர்க் ஃப்ரம் பெட். One hour later. அடிக்கிறதுக்கா? வெளில ஸ்டாங் வரங்க. தெலுங்கு தெலுங்கு. இப்ப யார் வந்திருக்கா தெரியல. சுந்தர் மாமுவா? கிட்ட ஒரே விஷயம் காலிருங்க. கொடியை ஏத்தி வந்து வேற போல. போடுங்க. $500 $500 மண்ணை ஊத்தி கொளுத்தி விடுங்க. தெரியட்டும் எல்லாம் ஒன்னால. எனக்கு தெரிஞ்சு 120 செத்துருவோம்டா. இவ்வளவு சீஸ், இவ்வளவு இதெல்லாம் திட்டம்டா. உண்மையாலே இந்த ஈவினிங் டைம்ல இந்த மாதிரி அழகா இப்படி ஃப்ரெண்ட்ஸோட மனசுக்கு பிடிச்சவங்களோட உட்காந்து. அப்படிலாம் இல்லையே. இல்லையே, அப்படிலாம் இல்லையா? எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கேன். வேஸ்ட், உண்மையிலே வேஸ்ட். இது இந்த இது உங்களுக்கு ரொம்ப பீச்சா இருந்தா பிடிக்கும். உங்க ஊர்ல, உங்க வீட்டுல ஒரு 18 பேர் சேர்ந்த குடும்பம் நீங்க.
வா 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 தனியால் சொன்னடா அது அப்படியா ஓ இதான் அந்த ரீல்ஸ்ல வருமே அதுக்கு என்ன காக்கா தான் பேரு காக்கா மனசே கஷ்டமா இருக்கு. சோ அதனால இந்த பீசா எங்களை ரொம்ப ஏமாத்திச்சு. சோ சத்தியமா இனிமே நாங்க வந்து நோ ஆர்டர்ஸ் வாழ்க்கையில உங்களுக்கு பீசா திங்கணும்னு ஒரு ஆசை இருந்து உங்களுக்கு உங்க வீட்டுல ஒரு 18 பேர் கொண்ட குழுவா இருந்தீங்கன்னா நீங்க 500 ரூபாய்க்கு இதை வாங்கி ஒரே நாள் அந்த பீசா ஆசையை தீர்த்துக்கலாம். போட்டு பால் எங்க கண்ணாடி இருக்கா தெரியல இது பாருங்க அஜினமோட்டோ. சோ ரெண்டு பால் வாங்கியிருக்கோம், ரெண்டு பால் வாங்கியாச்சு, ஒரு எலுமிச்ச பழம் அதை வச்சுக்கோங்க. அடுத்து வந்து என்னன்னா காஃபி தூள் சுகர் இருக்குண்ணே அவருக்கு நிறைய இருக்கு பாத்துருக்கேன். காஃபி தூள் எங்க காஃபி தூள் பாருங்க. எடுத்தாச்சு கண்ணு மூக்கு பிஸ்கெட் ஒன்னு எடுத்துக்கோ. இன்னொன்னு எடுத்துக்கலாமா? ரெண்டு பிஸ்கெட் எடுத்தாச்சு. என்ன இது? இது வந்து ஏதோ ஒரு மாடல் அவன் வீட்டுக்கு எடுத்துட்டு போறதுக்கு. பால் இன்னும் தெரிச்சிருக்கும் பழசு அனுப்பிட்டா இருப்பா உத்தம மனசாட்டி. நான் வந்து உண்மையாலே 290 ரூபா தான் சொன்னேன், ரவுண்டா 300 ரூபா அனுப்பியிருக்காரு பத்திரம் நம்ம. ஸோ வந்து டோட்டல் அமௌண்ட் 291. அதில் வந்து நான் வாங்கின அந்த பிரிங்கிள்ஸ் மட்டும் 115 ரூபாவா. உள்ளே போய் அவருக்கு விஷயம் தெரிஞ்சாலும் என்ன பண்ண போறாருன்னு எனக்கு தெரியல. பால் பால் வாங்கியாச்சுல அதான் மெயின், அதுக்கு தான் வந்தோம். வாங்க பார்க்கலாம். சித்து பால் ரெடி. அசிங்கத்துல நம்ம போகணும் தோடவே மாட்டேங்குது. இந்த ரூம் திறந்தா இருக்கு, எங்க போய் பால் போட்டு குடிப்போமா? வெளியும் போக மாட்டேங்க சார். வாங்கிட்டோம் சார், போட்டு குடிக்காம போக மாட்டோம். அதான் சொன்னேன். சூப்பர். யார் பண்ணுன்னு பண்ணுவோம். என்ன சொல்றீங்க? நேர்மையா பண்ணீங்க.
என்ன புளி பட்டாச்சு வாங்க வந்து எடுங்க. எப்பவுமே குழந்தைங்களை தான் எடுக்கணுவாங்க. இந்த தடவை ஒரு எருமாடு எடுக்கணும். எடுங்கண்ணே என்ன தடவிட்டு இருக்கீங்க? எதை எடுக்கலாம்? என்ன ட்ரெஸ்ஸா கொடுக்குற எதை எடுக்கலாம் கேக்குறீங்க? ஏதாவது ஒன்று எடுங்க. சர்ப்ரைஸ் சர்ப்ரைஸ் சர்ப்ரைஸ். என்னடா தெரியும் நீ இப்படியே திருடி திருடி திருந்திட்டே இருக்க போற. தெரியும் என்னன்னு சொல்லுங்க. எனக்கு கஷ்டப்பட்டு இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தேன். நாலு பேர் அவன் பேர் தான் எழுதுவானு நல்லா தெரியும். எப்படி நீ ஃபன் பண்றா? இது ஏன் அவரு கண்டுபிடிக்கல? அவன் தத்திரா? அவனால அதெல்லாம் கண்டுபிடிக்க முடியாது. காபி நாச்சு காபியா பொங்கி வரும். இப்படியே அங்கே இருக்கடா உள்ள மேல வர மாட்டேங்கிறாரு. சூர்யா காபி நாச்சு அப்பா சூர்யா தலை விட்டு பாத்துட்டு இருக்கீங்க. பொங்க மாட்டேங்கிறா மேல வர மாட்டேங்க. பொங்கல் தானே பொங்கல். இது எப்படி பொங்கலாம்? பண்ணுங்க. சீட்டுல உங்க பேர் தானே வந்தது. பண்ணுங்க. அது பாப்புல எப்படி பொங்கும்? ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கழிச்சு நீங்க எவ்வளவு நேரம் வெயிட் பண்ணாலும் காபி வராதுண்ணா. சரி டீ கூட. அது பாப்படி வச்சு பொங்க மாட்டேங்குதுன்னு இருக்காருண்ண. இங்க பாருங்க யாருன்னு இரண்டாம் நாள் நேற்று நைட்டு ஒரு பெரிய சம்பவம் ஆயிடுச்சு. என்ன ஆச்சு என்னன்றது உங்களுக்கே பார்த்தா தெரியும் நினைக்கிறேன். இல்லாத அலங்கோலம் பண்ணி வச்சிருக்கோம் பாருங்க. சாப்பிட்டு அப்படியே போட்டு நேத்து நைட் வந்து நண்பா சூரி மல்லாக்க படுத்து விட்டத்தை பாக்குறது எவ்வளவு சுகம். என்ன இங்க அடைச்சு வெள்ள தண்ணி வச்சிருக்கீங்க? ஏசிய கம்மி போல சொல்லலாம். அதுக்கு அடிச்சோட வெள்ள தண்ணி போற ஒண்ணு ஒழுங்கா சாப்பிட்டுருக்கணும். இல்ல அதை எடுத்து வச்சிருக்கோம் பாருங்களேன் அப்படியே கிடக்கு. பிபிஎன் மட்டும்னா நீங்க பாருங்க யாரு இது? இதெல்லாம் பார்த்தோனே தெரியும். இந்த ஊர்லயே மறிக்கொண்டு செட் அடிக்கிற ஒரே ஆளு நீங்க தான். மில்க் ஷேக் சாப்பிடுறவரு இந்த ஊர்ல சூர்யா தான். அவங்க உள்ள தூங்குறாங்க போமா? வீடு இந்த நிலமையில இருக்கு தெரிஞ்சா நிம்மதியா தூங்குற. நீங்க ரெண்டாவது நீங்க கெஸ்ட் எல்லாம் கிடையாது. எவன் அவனுக்கு என்னென்ன வேணுமோ அதை அவனோட பண்றேன். கத்தூஸ் இருக்கு அவனே கழுவிட்டு அவனே போயிடணும். டைம் என்னன்னு தெரியுமா? ஒன்ற திங்கட்கிழமை அன்னைக்கு. அதான் சொல்றேன் திங்கட்கிழமை ஒரு வாழ்க்கையின் முதல் நாள். இப்படி ஒன்றரை மணி வரைக்கும் தூங்கலாம். எந்திரிக்கினா பிரேக்ஃபாஸ்ட் மிஸ் ஆயிடுச்சுனே. சோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு சித்தன்ன வீட்டில் இரண்டாம் நாள். இந்த இரண்டாம் நாளையும் நம்ம ஃபர்ஸ்ட் நாள் மாதிரி ஒரு சண்டே மாதிரி ஒரு ஃபன் டே மாதிரி ஆக்க போற மண்டே இது. மக்களுக்கு வணக்கம் சொல்லுங்க. நண்பர்கள் வந்திருக்காங்க. ஒரு வீடியோ இருந்துச்சுன்னா உடைச்சிருவேன். சிங்கத்தை சிங்கதப்பா நைட் அடிச்சதை
இன்னுங்க தெரியலப்பா. யார் எழுப்பினாலும் எந்திரிக்க மாட்டாரு, தம்பி எழுப்பினா கண்டிப்பா எந்திரிப்பார். முன் சமையல் அறையில் நான் உப்பா சக்கரையா. இங்க பாருங்க நானே, ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்காங்க பாருங்க, ஆய் சொல்லுங்க. என்ன இது? பாருங்க எது பேச மாட்டீங்க சொல்லுங்க. இதெல்லாம் பண்ண சூர்யா என்ன பண்ணட்டும்? வரணுமா ஜி? ஏன் ஜி சம்பந்தப்பட்ட மாதிரி வெக்க பண்ணிக்கிறீங்க? வாங்க ஜி, அவரே தருவார் ஜி பாலு, போங்க ஜி. ஜி கதை சாத்திட்டுமா தபால் பண்ணுமா? என்ன பண்ணிட்டு இருக்க? எப்பவுமே வொர்க் அவுட் பண்றது என்னுடைய ஹாபி. ஏய் பைத்தியம், என்ன பண்ற? எக்சர்சைஸ். எத்தனை மணிக்கு? மதியானம் 2 மணிக்கா? எக்சர்சைஸ் காலைல 5 மணிக்கு பண்ணுவாங்க, 6 மணிக்கு பண்ணுவாங்க. மிஸ் ஆக்சுவலி இன்னைக்கு அதனால பண்ணிடுறேன். எதிர் வீட்டுல கேர்ள்ஸ் எல்லாம் இல்லையா? எதிர் வீட்டுல கேர்ள்ஸ் தான். என்ன என்ன பண்ணுவாங்க? பேப்பர் போடுவியா, பால் போடுவியா? இல்ல ஒர்க் அவுட் பண்ணுவாங்க, பாத்துட்டே ஒர்க் பண்ணா நல்லா இருக்குமே. அவங்களுக்கு நல்லா இருக்காது. வாங்க ஒர்க் அவுட் பண்ற என்ன எப்படி சொல்றீங்க? இதெல்லாம் யாரு இருக்கும்? யாரு இருக்கும்? எக்ஸ் மிலிட்டரிய போய் இப்படி குப்பால வச்சீங்க, அங்கேயே அதான் பண்ணிட்டு இருந்தாரு. நாங்க பண்ற வர்க்க நீங்க எஜமான இந்த வீட்டோட நீங்க விடுங்க, நீங்க விடுங்க. ஓகே இல்ல இல்ல எடுத்து போறேன் போறேன். நண்பர்களே, வீட்டுக்கு இஷ்டா வந்து நம்ம சாவது பயமா இருக்கு. ஆவாதுதான் மூடி டைட்டா இல்ல, டைட்டா தான் மூடி வைக்கணும். உனக்கு என்ன குடிக்கிற தண்ணியா? இது கழுவு தண்ணி புரிஞ்சு தண்ணி நிறைஞ்சிட்டு இருக்கு.
முடிஞ்ச வரைக்கும் அந்த காலிங் பெல்ல புகைய வச்சுட்டேன். வேற என்ன பண்ணலாம் காத்திருக்கீங்க? ஆத்தா வந்துட்டேன். இதெல்லாம் அள்ளி ஒரு குப்பை கவர்ல போட்டுட்டு இந்த தட்டை கழுவி அங்க வைக்கணும். ஐயோ மனப்பாடம் மாதிரி பாடி ஆகுது. சசிவர்ணம் தண்ணி சத்தமே வரலையே. நேத்தோட முடிஞ்சிருச்சு. இன்னைக்கு இந்த பாட்டு போட்டதான எனக்கு வருது. சூரி அர்ஜுன் சூரி பரவாயில்ல, ஒன்னா போல நானும் வரேன். நீ அப்படி வரியா? அந்த குரூப்ல என்ன நான் சேர்த்து விடுறான். இந்த குரூப் உள்ள குரூப் யங்ஸ்டர்ஸ் தான். என்ன கோபம் கண்ணான கண்ணை என் தெய்வ பெண்ணை இதையாவது பாத்துருப்போங்க. எவ்வளவு நேரம் என்ன பண்றேன்? அங்க போய் நின்னா அதுவே காஞ்சு நிக்க கூட வராங்க. போனா ரீல்ஸ் எல்லாம் பாக்காதீங்க, போன வேலையை முடிச்சுட்டு வாங்கின போறதே ரீல்ஸ் பாக்கிறது சத்தியமா. அப்புறம் இங்கே போயிருவேனே. ரீல்ஸ் தானே பாக்குறாரு, கால் பண்ணி கெடுக்கு. நோட்டிட்டு பாக்குறாரு. கட்டிஸ்ல உட்காந்து வர்மன் சாங் கேட்டு வர்மன் பிளே. எவ்வளவு நேரம் ஒரு மனுஷன் என்ன கக்கூச கழுவுறதுக்கா போறீங்க? ரீல்ஸ் பாக்காதீங்க, கக்கூஸ் போறதுக்கு எங்க நாலு பேர் வெயிட் பண்ணுறாங்க. சந்திரமுகி நேனேரா ரீல்ஸ் தண்ணி வரல.
என்னாச்சுமா மூஞ்சி கழுவிட்டேன், ஆய் போயிட்டேன். அப்ப எனக்கு வேற வழி இல்ல. பைத்தியா என்ன பண்ற? அவ்வளவுதான், அவ்வளவுதானா? இது வச்சு ஈவினிங் வரைக்கும் மேனேஜ் பண்ணிப்பேன். வந்துட்டு இருந்தது எங்க உள்ள போயிடுச்சு மொத்தமா, உள்ள போய் இப்ப வாயில வந்துடும். அவ்வளவுதான், போல அதுக்குள்ள சோறு தம்பி இல்ல. மறந்தே போயிச்சு, ஆர்டர் போடுங்க, சாப்பிடுவோம். ஆர்டர் போட்டு ரெண்டு நாளா ஒரு நாள் ஃபுல்லா ஏமாந்துட்டோம். இதுக்கப்புறம் நோ ஆர்டர், வி குக். என்னது ஸ்டெப்? ஓகே ஓகே, ஆர்டர் பொங்கல் தீபாவளி போச்சு, அதுக்குள்ள விட்டு பிரிய மனசு இல்ல அவருக்கு. என்ன நம்மள அனுப்பிருப்பாரு? எனக்கு சாப்பாடு வேண்டாம், எனக்கு தண்ணி போதும். ஆனா நாங்க அப்படி கிடையாது, ரொம்ப மோசமானங்க சாரே. அப்ப வெளியில போய் சாப்பிட்டு நீங்க எப்படி வீட்டுக்கு போறீங்க? இருக்கு ஒரு செட் இருக்கு. என்னது டிரஸ்? ஆனா அதை போடுறதுக்கு நீங்க இருக்க மாட்டீங்களே வீட்டுக்கு. எப்படி உங்க வீட்டுல அப்படி எரிக்கிறதா புதைக்கிறதா? சூரி என்ன சூரி எரிக்கிறதா? குளி அப்ப தண்ணி வரலையா? ஆமா, வேலைக்காவது கிளம்புறாப்பா. இல்ல லட்சி, எப்படி கிளம்புறது? டிரஸ் மாத்திடுவோம்ல. அதான் செட் இருக்கு இங்க. தண்ணி எப்ப வரும் கேக்குறேன். அடிக்கிற வெயிலுக்கு ஜில்லுன்னு ஏதாவது குடிச்சா அது இப்படி இருக்கும். நைட்டு குடிச்சதுனாலதான் வீடு இப்படி இருந்தது. யார் நானு? தம்பிய பத்தி உங்களுக்கு தெரியும்ல? பொறுக்கி பைய பொறுக்கி. இங்க பாரு தெலுங்கு பிக் பாஸ், தெலுங்கு பிக் பாஸ் தம் அடிக்கிறதா அளவுடா? இதுவே பண்றாங்க, உள்ள இதுவே பண்றாங்க. சும்மா ஏதாவது சொல்லுவோம். பாடி ஒர்க் பண்றானே அங்க உன் ஃப்ரெண்ட்? எங்க எங்க இல்லாத ஒர்க் பண்றான் கஸ்டமர் கேர்ல ஒர்க் பண்ணுவா, பிபிஓல ஒர்க் பண்ணுவா, கலெக்டர் ஆபீஸ்ல ஒர்க் பண்ணுவா. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லா இடத்துலயும் இருக்காங்க, எல்லா திறமையானவர்கள், என் நண்பர்கள் எல்லாருமே. ஒருத்தன் புழல் ஜெயில இருக்கா, அவனும் திறமையானவன் தானே. பிட் பாக்கெட் அடிச்சு திறமையாய மாட்டி. நாங்க அஞ்சு பேர் போனோம் எங்க ஃப்ரெண்ட்ஸ். சின்ன வயசுல நாங்க அஞ்சு பேருமே சபதா ஓட்டோம். என்ன, நம்ம அஞ்சு பேருமே உலகத்துல வெவ்வேறு இடத்துல பெரிய ஆளா வரணும் அப்படின்னு. கடைசியில இப்ப நாலு பேர் செத்துட்டாங்க, ஒருத்த மட்டும் உயிரோட இருக்க. அது சொன்ன பிரகாரம் இன்னைக்கு வரைக்கும் நடந்துட்டு பிரகாரமா? அது பிரகாரம் இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கு. அல்லகி எல்லா தாரரரரர நம்ம வீட்லயே சமைச்சு சாப்பிடுவோம். சமைப்போமா? ஆமா சமைப்போமா, 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 நன்றாக நாமும் சேர்ந்துதான் சமைப்போமா. உன்னை பார்த்த வி எஸ் ராகவன் வந்து விட்டார். வி எஸ் ராகவன் மைல்டா கேளுங்க. நேற்று நான் உன்னை பார்த்த காலம் வேறு, ஆனாலும் இன்றும் முன்னர் ஆனா இன்ற. ஏ வருதுல தம்பி, தம்பி போதும்பா. பேசிட்டே பசிய மறந்துடும் பாருங்கண்ணா. பின்னா பசிக்கிறதுக்கு என்ன பண்றது? ஆர்டர் போடுமா? சமைப்போம் வாங்க. எல்லாரும் சேர்ந்து நான் சமைக்கிறேன் முதல்ல. அப்ப யார் சாப்பிடுறது? எப்படின்னா அடுத்த வார்த்தை சாணி அடிச்சு இந்த நகைச்சுவைனா வந்து. சரி ஓகே, சமைக்கிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நல்லா ஆக்சன் பார்க்க மாட்டேறது, ஃபுல் என்ஜாய்மெண்ட் தான். சமைக்க வேணாம், கிச்சன்லாம் நாரி போயிடும். இல்ல 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 இல்ல, இப்ப பாத்தீங்களா எப்படி விக்ஸா மைண்ட் வச்சாச்சு? மைண்ட் வச்சா சம்மா அடுப்புல வச்சிட்டோம் மைண்ட. அவ்வளவுதான், நான் எரிச்சிருப்பேன். இல்ல இல்ல, இப்ப எங்களுக்கு சமைக்காம எங்களுக்கு இந்த நாளே போகாது. ஐயோ, எல்லாரும் அவங்க வீட்டுக்கு போய் நல்லா சமைச்சு நல்லா அவங்க அம்மா அப்பா கூட சந்தோஷமா சாப்பிடு. இப்ப நாங்க சமைக்கலாமா வேணாமான்றது உங்ககிட்ட கேக்கல, என்ன சமைக்கலாம்னு தான் கேக்குறோம். அதுக்கு மட்டும் ஆன்சர் பண்ணுங்க. மட்டன், மட்டன் 1000 ரூபாடா. சிக்கன், சிக்கன் ஹீட்டடா? அப்ப இறா மீன், சீ ஃபுட்ஸ், சீ ஃபுட்ஸ், சீ ஃபுட்ஸ் எல்லாம் இப்ப போய் 3 மணிக்கு எவனாவது வாங்குவானா?
சிம்பிளா இருக்கிற மாதிரி கம்மியான நேரத்துல நல்லா டேஸ்டா சாப்பிடும். எல்லாரும் சாப்பிடுற மாதிரி எல்லாரும் சாப்பிடணும். சொல்றது ₹20 போய் கருவாடு வாங்குவோம். வாங்கி கருவாட்டு குழம்பு வைப்போம். நல்லா இதெல்லாம் கத்திரிக்காய் இதெல்லாம் இவருக்கு அரிப்பு இருக்குனே சொரிஞ்சிக்க சொன்னாரு. ஏன் ரெண்டு கை இருக்குல்ல சொரிய சொன்னா நீ உங்க அண்ணனுக்கு போய் சொரிஞ்சு அரிப்பு இல்ல. பெண்களை பார்த்தா ஒரு அரிப்பு அந்த அரிப்பு இல்ல. என்ன தாண்டா அரிப்பு அவனுக்கு சொரி சிறங்கு படையா இந்த கத்திரிக்காய் இந்த கருவாடுலாம் அலர்ஜி அலர்ஜி அரிப்பு சாரி அரிப்புன்னு சொல்லி ஃப்ரெண்ட்ஸ் யாரும் தப்பா எடுத்துக்காதீங்க. அந்த மாதிரி ஆட் கிடையாது. போட்டு வெட்டுங்க அவன் நடு மண்டையில நச்சு நோய் அது பேசி வாங்கிக்கிறோம்ல. உங்க இஷ்டம் இதனால ஓகே தம்பி சாப்பிட ரெடி. ரசம் நல்லா இருக்கிறது ஈஸி ஓகே. அவனை விடாதி அவனை கொள்ளுக அவனை காலையில் அவனை கொள்ளுக. நம்ம ஈஸியானா சூரி சொன்னபடி ரசமே போயிடுவோம். விஜய் ரசம் அந்த மாதிரி சூப்பர். சூப்பர் ஜி ரசம் தான் ஜி. ஆனா ரசம் தான் ஓகே ஆகுது. பாவம் ரசம் சொன்னதுக்கு தான் அவர் போட்டு அடிச்சு. ரசத்துக்கு மெயினா இருக்கிறது திப்பு மிளகு சுப்பிலி. என்ன ஆமடி பண்ணும் போதெல்லாம் சரிக்கல சிப்பு மிளகு சுப்பிலி என்ன நம்ம அரைச்சி இது பண்ணுவோம். திப்பு மிளகு சுப்பிலி திக்கு மிளகு சுப்பிலி என்ன மிளகு சிப்பிலி சிப்பிலி இல்லடா சுப்பிலிடா சுப்பிலி திப்பிலி குழம்புதுல ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. திப்பு திக்கு மிளகு ஒரு போராட்டம். டிப்பு 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 குமாரி நல்ல தேதி சொல்ல போறேன். டிப்பு குமாரி வாழ்க்கை ஒரு சினிமா சினிமா மூன்று மணி நேரம் தான் மூன்று மணி நேரம் போல மூணே மூன்று பருவம் தான் குழந்தை பருவம் ஒன்று இளமை பருவம் ரெண்டு முதுமை பருவம் மூன்று டிப்பு 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 ஓகே பாபா சினிமா சினிமா பாபா நேரம் தான் பாபா சினிமா சினிமா பாபா ரொம்ப நன்றி. லாஸ்ட் ஆடு வந்து கத்திட்டு போவோம். ஆடு பிரெக்னண்டா இருந்திருக்கு அதை கத்தி சொல்லுங்க. திப்பு மிளகு சுப்பிலிடா மிளகு சுப்பிலி பூண்டு ஜீரகம் ஜீரகம் பூண்டு ஜீரகம் இஞ்சி இஞ்சி என்ன ஒரு தடவை செக் பண்றா கூகுள்ல ஹவு டு மேக் ரசம். ஹவு டு மேக் ரசம் இல்லடா ரசம் இன்கிரீடியன்ஸ். ரசம் இன்கிரிடியன்ட் எவ்வளவு வியூஸ் போயிருக்குன்னு நினைக்கிறீங்க? ரசம் ஒரு 2 லட்சம் 4.5 மில்லியன் திக்கு கூகுள்ல திக்கு வாயின் வருதுல திக்குன்னு போட்டா தானே வருது திக்கு மிளகு மிளகு சுப்பிலி சுக்கு மிளகு திப்பிலின காண்பட நம்ம திக்குன்னு டைப் பண்ணோடனே அது சுக்கு மிளகு திப்பிலின்னு காட்டிடுது. நம்ம எல்லாம் ஜோக்கர் நினைச்சு இவங்க சிரிச்சுட்டு இருந்திருக்காங்க இவ்வளவு நேரம். சரி ஓகே நான் போய் இப்ப ரசத்துக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் வாங்கிட்டு வரேன். வேற என்ன சைடிஸ் தான் பண்ணுவோம். சிம்பிள் ரசம் சிம்பிள் சைடிஸ் பொட்டேட்டோ அவருடைய காலையில போட்டு சாப்பிடுங்க உருளைக்கிழங்க பரவாயில்ல நான் சோறு நான் ரசம் நான் முட்டை நான் சமைக்கிறோம்
அது சம போரு தக்காளி ஜோரு தக்காளி போரு அரிசி தினமும் என்னை தரிசி. நான் படித்த மிகச்சிறந்த கவிதை. சாம்பார் வேணும், ரசம் வேணும், கேக்க தெரிஞ்சது இல்ல, ஒரு இது பண்ண தெரியாதா, என்ன கட்டிங் செக்ஷன், இதுக்கு மேல என்ன கட்டிங் செக்ஷன், சோத்துல முடி விழுந்துச்சு, தாங்க முடியலையே. அரிசி கழுவுறதுக்குன்னு பையோட கழுவான அரிசிய முட்டாள வச்சு கழுவிட போறாங்க. இருக்கிற முட்டா பையெல்லாம் இங்க வந்துருக்கானுங்க கிளம்பி. அவனால கிச்சன்ல சம்பரம் போட்டு உட்காருவானா? ஹைவேல தாபால ஓரத்துல நின்னு கூப்பிடுவானுங்களே, சார் நம்ம ஹோட்டல் வாங்குவோம். எப்போதுமே முட்டை வாங்கிட்டு வந்ததுக்கு அப்புறமும் அது ஒரு கழுவு கழுவணும், ஏன்னா முட்டையில கோழியோட விட்டா இருக்கும். அப்படியா? ஆமா, அங்க ஒட்டி இருக்கும், அதனால ஃபுல்லா கழுவுறது நல்லது. உங்க பாரு முட்டை அதிசய கோழி, இது ஒரு ஆச்சரியமான கோழி, இது ஒரு நெருப்பு கோழி. சரி, இந்த ஆச்சரிய கழுவியாச்சு, இதுல எவ்வளவு தண்ணி ஊத்தணும் தெரியலையா? இது 1.5 இதுக்கு 3. நீ விஸ்கில எவ்வளவு தண்ணி ஊத்தணும் சொல்ற? பக்கத்துல பில்டிங் வேலை நடக்குதுன்னு நினைக்கிறேன், சத்தம் அதிகமா இருக்கு. இல்ல, போற பக்கத்துல நம்ம வீட்லயே பில்டிங் வேலை தான் நடக்கும் நினைக்கிறேன். இந்த நாய்க்கு என்ன அதை வாங்க, கொத்தமல்லி வாசம் வீடு வரைக்கும் எல்லாரும் சாப்பிடணும். வேற ஒண்ணு ஒரு மயிர் பண்ணணும் எதிராளி சொல்றது நல்லதா நம்ம கேக்கணும்டா. கப்பூடி கவட்டையை விரிச்சு அது மேல ஒண்ணு போட்டு படுத்திருக்காரு. யாருக்கா சமைக்கும்? ஓ, வருமா? வரா? இந்த ஃபேன் ஓடுதுலடா, ஏசி ஓடுதுலடா, இந்த ஃபேன் எதுக்குடா வச்சிருக்கேன்? இந்த அப்போல சத்தியமா அதுவாவே ஓடுமா? அதுவாவே ஓடுமா? இத மாதிரி நீ படிப்பியாடா, உங்க வீட்டுல படிப்பியாடா, இப்படி ஒரு ஃபேன், இப்படி ஒரு ஃபேன், அப்படி ஒரு ஏசி டிவி. டயர்டா ஒர்க் பண்ணி புரியலையா? வருது ஒரு வேலையா? வேலை முடிஞ்சிருக்கணும் பாங்க. இசை வந்துருச்சு.
எஸ் தாத்தா தெரிவிக்கிறது தாத்தா தெரிவிக்கிறது தாத்தா தெரிவிக்கிறது தாத்தா தெரிவிக்கிறது உப்பு அதிகமா இருக்கு, மசாலால ஏதோ ஒரு குறைபாடு. மிளகாத்தூள் காணும், மிளகாத்தூளை காணும், 108 கால் பண்ண சொல்றேன். எப்படி செய்யறதுன்னு முட்டை போட்டா ஆடு கத்துது. பாதி ரசம் எங்கடா மிச்சம் பாதி எங்கடா ரசம்? இதான் பாதி ரசம் இல்ல, இதான் புல் ரசம். ரசம் கம்மியா தானே சாப்பிடணும். கம்மியா சாப்பிடணுமா? நீ சாப்பிடு, நான் ஏன் நாங்க ஏன் கம்மியா சாப்பிடணும்? இவ்வளவு நேரம் வந்து ரசம் இங்க போடுறா? அததான் நான் சொன்னேன், ரசத்தையே எட்டி பார்க்க வேண்டியதா இருக்கேன். ரசத்தே அண்ணா நீ பழச்சுப்படா. தேங்க்யூ. உன் பொண்டாட்டி உட்கார வச்சு சோராக்கி போட்டுறோட கிடையாது. வீட்டுக்கு வந்த புதுசுல நானு பாப்பா நாங்கெல்லாம் உட்காந்து சாப்பிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் இப்ப நம்ம சாப்பிடறோம். கரெக்டா இருக்கா சோர்? அரிசத்தை கலக்கிட்டான். அதான் ரசத்தை பார்த்தாலே தெரியுது. அது நம்ம எல்லாம் சேர்ந்து சோறு பார்த்தே ரொம்ப நாள் ஆகும். ஏன்னா நாங்க வந்து ஒரு ஹிஸ்டரி இருக்கு எங்களுக்கு. 9 மணி நேரம் பண்ணி கின்னஸ் ரெக்கார்ட் பண்ணோம், பண்ணி சக்கரை பொங்கல் வச்சோம். சோறு காலியா வரதுக்கு முன்னாடி ரசம் காலியாயிடுச்சு. சரியா சாப்பிடுமா? கடவுளை வேண்டிட்டு. கடவுளை வேண்டதுக்கு முன்னாடி அவங்க குடும்பத்தை நினைச்சுக்கோங்க, கத்தி மாதிரி சொல்லிடுறோம். எங்களுக்கு வேற வழி தெரியல, அதனால நாங்க 4 பேரும் சந்தோஷம் இந்த வீட்டை விட்டே வெளில ஓடிடுச்சு. பட் உண்மையிலே நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு அந்த மாதிரி போன ஏதாவது பிளான் பண்றீங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு போக முடியல அப்படின்னா அண்ணன் வீட்டுக்கு வந்துருங்க. இங்க வந்து லொகேஷன் நாங்க பிங் பண்றோம். சத்திரம் இல்ல, இந்த வியூ நல்லா இருக்கு. இந்த வியூ ரெண்டு விட்டுருமா? பால்கனி மட்டும் ஏற்கனவே எப்ப போன வீடியோல இருந்து எப்ப காலி பண்ணலாம்னு கேட்பாங்கன்னு எனக்கு பயமா இருக்கு. சரி அப்புறம் என்ன, எல்லா நைட் இங்கே இருங்க. ஏதாவது நம்ம எல்லாம் சாப்பிட்டுட்டு சப்பாத்தி செய்வோம்டா நைட்டு. சப்பாத்தி சிக்கன் இல்ல ஒர்க் இருக்கு. என்னப்பா 3 நாளைக்கு துணியை சொந்தன்னு சொன்னாலப்பா, இப்ப நம்ம ஒர்க் இருக்கா எனக்கு புரியலையா? நைட் நான் கொஞ்சம் கிளம்பிடுறேன். ஆமா இரு போலாம். எங்க போய் நைட் என்ன பண்ண போறேன்? செருப்பு பிஞ்சிடும், இங்கேயே இருக்கீங்க. நாளைக்கு முடிஞ்சோம் நானே உங்களை கொண்டு போய் எல்லாரையும் வீட்டுல வர்றேன். காஃபி ஏதாவது ஸ்நாக்ஸ் ஆர்டர் பண்ணுவோமா? காஜு கத்திரி மாதிரி இல்ல இல்ல, ஸ்வீட்டடா ஸ்வீட்டு சந்திரகலா. சந்திரகலா சாப்பிடுவோம்டா. இல்லைன்னா என்ன பண்ணுவோம்? எதுனா நைட்டுக்கு சாப்பாடு கூட ஆர்டர் பண்ணிட்டு ஏதாவது படம் பார்ப்போம். படமா? நைட்டா? நைட்டு பஞ்சதந்திரம் போடுவோம். பம்மல் கேஸ் சம்பந்தமும் சன்னக்ஸ் தான் இருக்குது. ஏன்னா இது இப்போ சாயந்தரம் இப்போ கிளம்பிடுறேண்ணா. எங்கே போகிறேன்? வீட்டில் எமர்ஜென்சிண்ணா. எமர்ஜென்சி? சத்தியமா அம்மா கூப்பிட்டா? இல்லை இல்லை, உங்கள் அம்மா கிட்ட நான் சொல்கிறேன். அவன் இங்கே தான் இருக்கான்னு சொன்னால் அவங்க எதுவுமே சொல்ல மாட்டான். நானே உங்கள் வீட்டில் தான் சொல்லிட்டு வந்தேன். அப்புறம் என்ன? இப்போ எதோ எமர்ஜென்சியா கால் பண்ணி? எமர்ஜென்சி கூட நான் பேசுகிறேன். ஆ போயிட்டு உட்காரா. போகிறானா? நான் போயிட்டு காலைல வந்துடுறேன், நீங்கள் இருங்க. காலைல எல்லாருமே கிளம்பிடுவோம். ரொம்ப விடுப்பா. சரி நீங்கள் பாருங்க, நான் போயிட்டு காலைல வந்துடுறேன். கிளம்பு போ.
போ இது வந்து உங்களுக்கு வந்து ஒரு லாட்ஜ் வருவீங்க, உங்களுக்கு ஏதாவது வேலை இருந்துச்சுன்னா அப்போ போகணும். நான் காலையில் ஆஃபீஸ் போகணுன்னேன், அப்போ இருங்க நம்மளாம் வீட்டில் இருப்போம்னீங்க. நான் இன்றைக்கி லீவ் போட்டு உட்காந்துருந்தேன், நான் வேறு எந்த வேலையும் பார்க்கல, உங்களுக்காக உட்காந்துருந்தேன். காலையில் எடிட்டு லேப்டாப்பை திறந்தேன், இல்லை வேளாண்ணே நம்ம சமம் போனீங்க. நேற்று நைட்டு திறந்தேன், பார்ட்டி பண்ணுவோன்னீங்க. இந்த இன்னைக்கு உங்களுக்கு வேலைன்னா அது வேலை, எனக்கு வேலைன்னா அது வேலை கிடையாது. எப்பா போப்பா கம்முன்னு போப்பா. மட்டும் இல்லை, எல்லாருமே ஒரு நைட் முடிச்சு காலைல வந்துடும். காலைல வராதிங்கன்னு தான் சொல்கிறேன், காலைல எனக்கு வேலை இருக்குது. இனிமேல் நானும் ஏன் வேலையை பார்க்கணும்ல, நான் மட்டும் ஏன் உங்களுக்காக இருக்கணும். கிளம்புங்க போங்க.